Hi everyone, let's begin. நம்ம இன்னைக்கு கிளாஸ் என்ன பார்க்க போறோம் அப்படினா CBSE கிளாஸ் 12ல மேட்ரிசஸ் சாப்டர் பத்தி பார்க்க போறோம். சோ நம்ம சேனல்ல CBSE கிளாஸ் 10, CBSE கிளாஸ் 12 இவங்களுக்கான சாப்டர் வைஸ் எல்லா கான்செப்ட்டையும் நம்ம एक्सप्लेन பண்ணிட்டு வரோம். புக்ல உள்ள இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, प्रीवियस ईयर போர்டு எக்ஸாம்ல கேட்ட क्वेश्चंस இது எல்லாமே நம்ம சால்வ் பண்ணிட்டு வரோம். சோ CBSE 10th 12th க்கு ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும். சோ உங்களுக்கு இந்த சேனல்ல போற वीडियोस ரொம்ப யூஸ்புல்லா இருந்துச்சுனா உங்க फ्रेंड्सக்கு ஷேர் பண்றதா இருந்தாலும் நீங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. சோ அப்பதான் நம்ம என்னென்ன वीडियोस வந்து ரெகுலரா அப்டேட் பண்ணிட்டு வரோம். சோ நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஓகே. சோ நம்ம இன்னைக்கு கான்செப்ட் என்ன பார்க்க போறோம் அப்படினா அதாவது மேட்ரிக்ஸ் சாப்டர்ல ஜஸ்ட் நம்ம இன்ட்ரோடக்ஷன் மட்டும் பார்க்க போறோம். ஓகே. சோ மேட்ரிக்ஸ்னா என்ன, அப்புறம் அதுக்கான ஆர்டர் என்ன, ரோஸ்னா என்ன, காலம்ஸ் இதெல்லாம் என்னன்னு பார்க்க போறோம். ஓகே. சோ அப்புறம் ஜெனரல் ஃபார்ம் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன டாபிக் பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா நம்ம மேட்ரிக்ஸஸ் போறதுக்கு முன்னாடி நம்ம லோயர் கிளாஸ்ல படிச்ச ஈக்குவேஷனை டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 9th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருப்போம் லீனியர் ஈக்குவேஷன் இன் 2 வேரியபிள்ஸ் இப்படி இருக்கும்னு சிங்களே x +2y = 3. அடுத்த ஒரு ஈக்குவேஷன் நான் வேற எப்படி எடுத்துக்கறேனா 4x +5y = 6. இது மாதிரி ஒரு ஈக்குவேஷன் ரெண்டு ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா x +2y +3z = 4, then 5x +6y +7z = 8, then 9x +10y +11z = 12. இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். நம்ம இது வந்து நமக்கு என்ன தெரியும், லீனியர் ஈக்குவேஷன் இன் 2 வேரியபிள்ஸ் நம்ம லோயர் கிளாஸ்ல இப்படி தான் படிச்சிருக்கோம். இப்போ இதே ஈக்குவேஷன் நம்ம என்னன்னா மேட்ரிக்ஸ் ஃபார்மட்டுக்கு மாத்தலாம். சோ நம்ம மேட்ரிக்ஸ்ல தெரிஞ்சதுக்கு முன்னாடி எப்படி நான் மாத்த போறேன்னு இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல x ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குன்னா 1. x ஓட x னா x ஓட கோஎஃபிஷியன்ட் 1 இன்டைரக்டா கொடுத்திருக்காங்க. சோ அந்த 1 எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் y ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குன்னா 2. சோ 2. அடுத்தது பாருங்க, இங்க எனக்கு என்னன்னா 4 5 இது மாதிரி தனியா எடுத்துக்கிறேன்னு வெச்சீங்களே. இது மாதிரி பிராக்கெட் யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா அதாவது இந்த ஈக்குவேஷன் நம்ம இந்த சாப்டர்ல பின்னாடி என்ன படிப்போம்னா ஈக்குவேஷன்ல இருந்து மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்றதை படிப்போம். நான் அதை எடுத்துக்கல, ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். இந்த ரெண்டு ஈக்குவேஷன் எடுத்துக்கேன். நெக்ஸ்ட் என்னன்னா இந்த 3 6 கிளாஸ் கூட நம்ம தனியா என்ன பண்ணிக்கலாம்னா இது மாதிரி எடுத்து எழுதிக்கலாம். 3 6. அடுத்து இதல பாருங்களேன், இதல நமக்கு என்ன அப்படின்னா x ஓட கோஎஃபிஷியன்ட் 1, y ஓட கோஎஃபிஷியன்ட் 2, z ஓட கோஎஃபிஷியன்ட் 3. சோ 1 2 3 நெக்ஸ்ட் 5 6 7 then 9 10 11 இதுதான் என்ன அப்படினா அந்த ஈக்குவேஷன் ஜஸ்ட் என்னன்னா இதுல இருந்து ஜஸ்ட் ஃபார்ம் பண்ணி எடுத்து எழுதிருக்கேன். அடுத்து பாருங்க நெக்ஸ்ட் வேற என்ன எடுத்து எழுதலாம்னா அதுல இருந்து வந்து 4 8 12 இது மாதிரி ஜஸ்ட் கொடுத்திருக்க இன்ஃபர்மேஷனை வேற ஒரு ஃபார்மட்ல எடுத்து எழுதிருக்கேன். இதுதான் என்ன சொல்வாங்க அப்படினா மேட்ரிக்ஸ் அப்படினு சொல்வாங்க. இது ஒரு மேட்ரிக்ஸ், இது ஒரு மேட்ரிக்ஸ், நம்ம என்ன வேணாலும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க 1 2 இதுவும் என்னன்னா ஒரு மேட்ரிக்ஸ் தான். 1 2 இதுவும் என்னன்னா ஒரு மேட்ரிக்ஸ் தான். 1 2 3 இது எல்லாமே நமக்கு என்ன அப்படினா மேட்ரிக்ஸ் தான். சோ மேட்ரிக்ஸ் அப்படினா என்ன அப்படினா அரேஞ்ச்மென்ட் ஆஃப் நம்பர்ஸ் ஆர் ஃபங்க்ஷன்ஸ் இன் எ ஸ்கொயர் பிராக்கெட். ஓகே. சோ அதாவது என்ன அப்படினா ஜஸ்ட் நம்பர் நம்பரையும் ஃபங்க்ஷனையும் ஃபங்க்ஷன் என்ன டவுட் வரலாம் அதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து கொடுக்கறேன் பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது மாதிரி எடுத்துக்கலாம். நம்ம sin theta cos theta cos theta minus sin theta நம்மளோட இஷ்டம்னா இதெல்லாம் நாம என்ன சொல்றோம்னா ஃபங்ஷன் சொல்லுவோம். வேற எப்படி எடுத்துக்கலாம்னா x x2 +1 x2 -1 x2 +3 minus x இது எல்லாமே என்ன அப்படினா மேட்ரிக்ஸ் தான். சோ மேட்ரிக்ஸ் மீன்ஸ் அரேஞ்ச்மென்ட் ஆஃப் நம்பர்ஸ் ஆர் ஃபங்க்ஷன்ஸ் இந்த ரெக்டாங்குலர் பாக்ஸ். இதெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இதுல ஃபர்ஸ்ட் பாருங்களேன் மேட்ரிக்ஸ் நமக்கு இங்க நமக்கு என்னன்னா கரெக்டா பார்க்க அப்படி இருக்கா. சோ இங்க அப்படி கொடுத்துருக்காங்க. இப்ப நான் இதே வேற மாதிரி எப்படி எடுத்து எழுதிக்கலாம்னா இப்ப பாருங்க 1 2 3 4 5 6 அதாவது உங்களுக்கு என்ன டவுட் வர வரலாம்னா இங்க வந்து நமக்கு கரெக்டா ரெண்டு ரோ இப்படி இருக்குல்ல, அடுத்தது ரெண்டு காலம் இருக்கு. சோ இங்க என்னன்னா 3 ரோஸ் இருக்கு, 3 காலம்ஸ் இருக்கு. சோ அப்ப நமக்கு அப்படி தான் இருக்கு. நம்ம அப்படி எல்லாம் கிடையாது. இங்க பாருங்க, இங்க நமக்கு என்னன்னா 2 ரோஸ் இருக்கு, 3 காலம்ஸ் இருக்கு. சோ எல்லாமே என்ன அப்படினா மேட்ரிக்ஸ் தான். சோ சிம்பிளா மேட்ரிக்ஸ் அப்படினா அரேஞ்ச்மென்ட் ஆஃப் நம்பர்ஸ் ஆர் ஃபங்க்ஷன் இன் தி ரெக்டாங்குலர் பாக்ஸ். ஓகே. சோ மேட்ரிக்ஸ்க்கு அப்புறம் நம்ம
அதுக்கு அப்புறம் நான் என்னன்னா 2 by 2 3 by 3 இந்த மேட்ரிக்ஸ்ல ஜெனரல் ஃபார்முலா என்னன்னா பின்னாடி பொறுமையா பார்க்கலாம் சோ அதுக்கு அடுத்து இதுல இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் என்ன அப்படினா இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் தான் பாத்துறோம் மேட்ரிக்ஸ் மட்டும் என்னன்னு பாத்துறோம் இந்த மேட்ரிக்ஸ் வந்து எப்படி எடுத்துக்குவாங்கன்னா கேபிடல் லெட்டர் யூஸ் பண்ணுவாங்க கேபிடல் A is equal to இது ஒரு மேட்ரிக்ஸ் கேபிடல் B is equal to இது கேபிடல் X is equal to இது கேபிடல் Y is equal to Z is equal to C is equal to P is equal to இது மாதிரி லஸ்ட் என்னன்னா மேட்ரிக்ஸ் வந்து கேபிடல் லெட்டர்ல எடுத்துக்கோங்க வேற ஒண்ணும் கிடையாது ஓகே இப்போ நெக்ஸ்ட் நாம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படினா ரோஸ் காலம்ஸ் ரோஸ்னா என்ன காலம்ஸ்னா என்ன அப்படி பார்க்க போறோம் சோ ஒண்ணும் இல்ல பாருங்க ரொம்ப சிம்பிள் தான் இந்த மேட்ரிக்ஸ்ல இந்த ஹாரிசான்டல் லைன்ஸ் இருக்குல்ல இந்த லைன் இருக்குல்ல இத என்ன சொல்வாங்க அப்படினா ரோஸ்னு சொல்வாங்க இது ஒரு ரோ அப்ப இந்த ஹாரிசான்டல் லைன் இருக்குல்ல இத எனக்கு என்ன சொல்வாங்கன்னா ரோனு சொல்வாங்க இந்த வெர்டிகல் லைன் இருக்குல்ல இத என்ன சொல்வாங்க அப்படினா காலம்னு சொல்வாங்க இந்த வெர்டிகல் லைன் என்ன சொல்வாங்கன்னா காலம்னு சொல்வாங்க ஓகே சோ இப்போ நமக்கு இதுல 2 ரோஸ் இருக்கு 2 காலம்ஸ் இருக்கு அப்ப எப்படி ஷார்ட்டா எழுதலாம்னா இது வந்து எனக்கு என்னன்னா एक्चुअली இது வந்து எனக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் ரோ இது வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் ரோ நம்ம பின்னாடி நிறைய प्रॉब्लम्स வந்து ஜஸ்ட் இந்த கான்செப்ட் யூஸ் பண்ற மாதிரி தான் ஷார்ட்டா என்ன பண்ணிப்போம் அப்படினா R1 இது என்னன்னா R2 R2னா செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம்னா என்னன்னா C1 செகண்ட் காலம்னா C2 ஓகே சோ இதல பாருங்க இங்க நமக்கு என்ன ஃபர்ஸ்ட் ரோ இருக்கு சோ அப்ப this one is R1 this is R2 இதல பாருங்க C1 C2 C3 இப்போ இதல நமக்கு என்ன வரும் அப்படினா R1 R2 R3 this one is C1 இது என்னன்னா C2 இது என்னன்னா C3 சோ அதே மாதிரி தான் ஓகே இப்போ நம்ம என்னன்னா அந்த ஹாரிசான்டல் லைன்ஸ் என்ன சொல்வாங்கன்னா ரோஸ்னு சொல்வாங்க இந்த வெர்டிகல் லைன்ஸ் என்ன சொல்வாங்கன்னா காலம்ஸ் சொல்வாங்க இப்போ நம்ம அடுத்த கான்செப்ட் என்ன பார்க்க போறோம் அப்படினா ஆர்டர் ஆஃப் எ மேட்ரிக்ஸ் அப்படி இல்லனா சைஸ் ஆஃப் எ மேட்ரிக்ஸ் அப்படி என்னன்னு பத்தி பார்க்க போறோம் ஓகே இதுக்கு அடுத்த வீடியோல என்ன பார்ப்போம்னா ஜெனரல் ஃபார்ம் ஆஃப் எ மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 2 by 2 ஆர் ஆர்டர் 3 by 3 ஆர் ஆர்டர் 2 by 3 என்ன ஆர்டர்னால இருக்கட்டும் அப்படினா ஜெனரல் ஃபார்ம் ஆஃப் எ மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் m by n அத பத்தி நம்ம பின்னாடி அடுத்த வீடியோல பார்க்கலாம் சோ ஜஸ்ட் நம்ம இந்த மேட்ரிக்ஸ்னா என்ன ரோஸ்னா என்ன காலம்ஸ்னா என்ன லாஸ்ட் என்னன்னா ஆர்டர் அப்படி என்ன சொல்றாங்கன்னா சைஸ் ஆஃப் எ மேட்ரிக்ஸ் ஆர்டர் ஆர் சைஸ் ஆஃப் எ மேட்ரிக்ஸ் ரொம்ப சிம்பிள் இத பாருங்க இந்த மேட்ரிக்ஸ்ல மேட்ரிக்ஸ் a ன்னு இருக்குல இது ஆர்டர் ஆஃப் எ மேட்ரிக்ஸ் அப்படினா ஷார்ட்டா எடுத்துக்கலாம் o of a அப்படினா என்னன்னா ஆர்டர் ஆஃப் a இதோட ஆர்டர் என்னன்னா எத்தனை ரோஸ் இருக்கு பாருங்க 2 ரோஸ் இருக்கு 2 காலம்ஸ் இருக்கு சோ ஃபர்ஸ்ட் நம்ம நம்பர் ஆஃப் ரோஸ் எடுத்து எழுதுவோம் அப்ப இங்க நமக்கு என்னன்னா 2 ரோஸ் இருக்கு அடுத்து என்னன்னா 2 காலம்ஸ் இருக்கு அப்ப ஆர்டர் ஆஃப் a என்னன்னா 2 by 2 இத நாம 2 into 2 னு ரீட் பண்ண மாட்டோம் 2 by 2 அது மாதிரி நாம ரீட் பண்ணுவோம் இப்போ இதல பாருங்க இத ஆர்டர் பாருங்க ஆர்டர் ஆஃப் x z equal to இத பாருங்க 2 ரோஸ் இருக்கு 3 காலம்ஸ் இருக்கு அப்ப என்னன்னா ஃபர்ஸ்ட் 2 ரோஸ் அப்ப 2 by 3 நெக்ஸ்ட் இதல பாருங்க ஆர்டர் ஆஃப் y னு எடுத்துக்கிறேன் ஆர்டர் ஆஃப் y is equal to 3 ரோஸ் இருக்கு 3 காலம்ஸ் இருக்கு அப்ப ஆர்டர் என்னன்னா 3 by 3 இது வேற एक्चुअली நிறைய மாடல் சொல்வாங்க வேற டேட்டா சொல்வாங்க அப்படினா இந்த மேட்ரிக்ஸ் A ஆர்டர் 2 by 2 னா இது மாதிரி கொடுத்துருப்பாங்க மேட்ரிக்ஸ் A ஆர்டர் என்னன்னா 2 by 2 வேற எப்படி கொடுத்துருப்பாங்கனா A is equal to aij 2 by 2 நம்ம இத பத்தி பின்னாடி பார்க்கலாம் இந்த அடுத்த வீடியோல என்ன பார்க்க போறோம் ஜெனரல் ஃபார்ம் ஆஃப் எ மேட்ரிக்ஸ் அத பத்தி பார்க்க போறோம் ஓகேவா சோ நம்ம இந்த வீடியோல என்ன பார்த்திருக்கோம்னா மேட்ரிக்ஸ்னா என்ன ரோஸ்னா என்ன காலம்னா என்ன ஆர்டர்னா என்னன்னு பார்த்திருக்கோம் இப்போ இந்த ஆர்டர் வச்சே நம்ம ஒரு மேட்ரிக்ஸ்ல இப்போ இந்த உள்ள இதெல்லாம் என்ன சொல்வாங்க அப்படினா எலிமெண்ட்ஸ் அப்படினு சொல்வாங்க இது வந்து ஒரு எலிமெண்ட் 1 ஒரு எலிமெண்ட் 2 எலிமெண்ட் 4 எலிமெண்ட் 5 எலிமெண்ட் நம்ம இந்த ஆர்டர் மல்டிப்ளை பண்ணாலும் இதுல நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸும் சேமா இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஆர்டர் வந்து 2 by 2 ல அப்ப 2 into 2 என்ன வரும் 4 4 எலிமெண்ட்ஸ் இருக்க பாருங்க 1 2 3 4 எலிமெண்ட்ஸ் இருக்கு பாருங்க இத பாருங்க ஆர்டர் நமக்கு என்னன்னா 3 by 3 சோ மல்டிப்ளை பண்ணா எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கும்னா 9 எலிமெண்ட்ஸ் இருக்குமா சோ 9 எலிமெண்ட் 1 2 3 4 5 6 7 8 9 சோ 9 எலிமெண்ட்ஸ் இருக்கு சோ நம்ம இந்த வீடியோல மேட்ரிக்ஸ்ல ரோ ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ்னா என்ன அடுத்து ரோனா என்ன காலம்னா என்ன நெக்ஸ்ட் ஆர்டர்னா என்னன்னு பாத்துறோம் ஓகே அதுக்கு அடுத்த வீடியோல தான் என்ன அப்படினா முக்கியமா பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாமே ஜெனரல் ஃபார்ம் என்ன ஆர்டர் எப்படி எடுத்துறது அதை பத்தி பின்னாடி அடுத்த வீடியோல பார்க்கலாம் சோ நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க
முக்கியமா சிபிஎஸ்சி கிளாஸ் 10th கிளாஸ் 12th க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சப்போஸ் உங்க फ्रेंड्स கிட்ட தெரிஞ்சவங்க நீங்க ஷேர் பண்ணுங்க. ஓகே.